ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஜாக்ரஃபி சாப்டர் ஒன் நம்ம வந்து கிளாஸ் சிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்சிஆர்டிலேருந்து நம்ம கிளாஸ் சிக்ஸ்லேருந்து நம்ம பேசிக்காக போகலாம் ஸோ பேசிக்காக போனால் தான் நமக்கு ரொம்ப க்ளியராக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸ் சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இது வந்து மண்டேலேருந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து நான் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஜெயினிசம் புத்திசம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இனி யாராவது பார்க்குறேன் அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ ஷெடியூல்ஸ் வரும் அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அப்பையும் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணணும்ல ஸோ அதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸில் வந்து சாப்டர் ஒன் வந்து த எர்த் இன் தி சோலார் சிஸ்டம் நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி எத்து ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் தான் வந்து எத்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஃபுல் மூன் நியூ மூன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஃபுல் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னா பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க முழு நிலவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதுதான் வந்து பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல ஸோ அதுதான் ஸோ அது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அது நமக்கு தெரியாது அந்த முழு நிலவு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ மூனு சொல்லுவோம் அப்போ தான் வந்து அது அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவாசையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து நியூ மூன் ஸோ ஃபுல் மூன் நியூ மூன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நமக்கு வந்து சன் சூரியன் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன் அப்புறம் நம்ம வந்து நைட்டு வந்து பார்க்கும்போது ஸ்கைல வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சில செலஸ்டியல் பாடிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்காக இருக்கும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அது கேஸ்னால மேடப் ஆனால் கேஸஸ்னால மேடப் ஆனதாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா தன்னை அது வந்து தானும் ஹீட்டாக இருக்கும் அதே நேரம் லைட்டும் வந்து நிறைய எமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு உடனே தோன்றது என்ன சன் அப்போ ஈவன் பார்த்திங்கன்னா செலஸ்டியல் பாடி பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ சன்னுமே ஸ்டார் தானே ஸோ அப்போ இதுவுமே வந்து செலஸ்டியல் பாடிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் நைட்டு சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இருக்கும் ஸோ நிறைய குரூப் குரூப்பாக வந்து ஸ்டார்ஸ் இருக்கும் அதில் வந்து கன்ஸ்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கன்ஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பேட்டன் ஃபார்மேட்டில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் ஸோ இதில் வந்து உர்ஷா மேஜர் அல்லது வந்து பிக் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஈஸியாக வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணிக்க சப்த ரிஷி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சப்த ரிஷி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வந்து லைக் இருக்கும் ஸோ இங்கே வந்து இங்கே லாஸ்டில் சப்த ரிஷி அப்படின்னா செவன் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி செவன் செவன் ஸ்டார்ஸ் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது இப்போ ஒரு பொண்ணு வந்து இங்கே நின்று பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ இது பார்க்குற இந்த ரெண்டையும் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டார் தெரியும் ஸோ இதை வச்சு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓ இதுதான் நார்த்து போல் அப்படிங்கிற மாதிரி இது நார்த்து இது சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஸோ இப்போ தான் வந்து நிறைய இருக்குது ஸோ அப்போலாம் வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க லாஸ்ட் அந்த சப்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும் அதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்டாரை வந்து ஒரு இமேஜினரியாக வச்சுக்கிட்டு அதை வச்சு நேராக பார்ப்பாங்க அதில் வந்து எந்த இருக்கோ அதுதான் வந்து நார்த் போல் அது வந்து போல் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ யாரோட ஹெல்ப்பை வச்சு பார்த்தா பார்த்தாங்க அப்படின்னா சப்த ரிஷியோட ஹெல்ப் வச்சு தான் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நார்த் டேரக்ஷன் நார்த்து ஸ்டார் அப்படின்னாவே அந்த நார்த் டேரக்ஷனை வந்து போல் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுப்போம் வித் ஹெல்ப் ஆஃப் சப்த ரிஷி யூஸ் பண்ணி தான் நம்ம நம்ம ஹெல்ப் வச்சு தான் பார்ப்போம் அப்போ செலஸ்டியல் பாடிஸில் சிலதுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைட்டெலாம் இருக்கார் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவன் ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம்ல நம்ம எர்த் அதேவே வந்து பிளானட்ஸ் ஸோ அது வந்து நம்ம க்ரீக் வேர்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளானட்டைஸ் அல்லது வந்து வாண்டரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இது நீங்கள் வந்து பிலிம்ஸுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இதை யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நிறையா இருக்கும்ல நிறையா வந்து பிளானட்ஸ் இருக்கும் அதில் சில பிளானட்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிங் மாதிரி இருக்கும் அப்போ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு அது இருக்கிறது ஜூபிட்டர்ஸ் ஆட்டான் யூரனஸ் ஃபிப்டியூன் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு ஆடுத்துக்கு அப்புறம் வர எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா ரிங்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து சன் அப்படிங்கிறத ஹெட் நமக்கு தெரியும் ஸோ எயிட் பிளானட்ஸ் இருக்குது சேட்டிலைட்ஸ் இருக்குது சில செலஸ்டியல் பாடிஸ் இருக்குது ஆஸ்ட்ராய்டு மெத்ராய்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூரி இருக்குமா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சன்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது மேற்கூரி இருக்கும் அப்புறம் வீனஸ் அர்த்து மாஸ் ஜூபிட்டர்ஸ் அந்த மாதிரி லைனாக வந்து போயிட்டே இருக்குமா சேட்டான் யுரேனஸ் நெப்டான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும் ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்னுக்கு பக்கத்தில் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு இருக்குது நாலு பிளானட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இருக்குது ஸோ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோர் பிளானட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது விதானா ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அது என்ன அப்படின்னா அது வந்து இன்னர் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆஸ்ட்ராய்டுக்கு அப்புறம் இருக்கிற பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ் நான் சொன்னேன்னா ஸோ அதெல்லாம் வந்து கேஸ் மூலிமா உருவானது இதை இன்னர் பிளானெட்ஸ்லாம் வந்து ராக் மூலிமா உருவானது அப்போ எர்த்து எது மூலிமா உருவானதுன்னு கேட்டால் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எது மூலிமா ராக் மூலிமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து சில விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேபி வந்து இந்த மாதிரிலாம் கூட பிலிம்ஸில் கேட்பாங்க ஸோ அதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்கூரி ஸோ மெர்குரி அப்படிங்கிறது சண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி வர்றதுக்கு மெற்கூரிக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா எயிட்டி எயிட் டேஸ் ஆகும் ஆனால் தன்னை தானே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஏன்னா சண்டை சுற்றி வரதுக்கு எயிட்டி எயிட் ஆனால் தன்னை தானே சுற்றி வரதுக்கும் எவ்வளோ நாள் ஆகும்னா ஐம்பத்தொம்போது நாள் ஆகும் நீங்கள் வந்து இரத்த மாதிரி கிணக்கூட என்னதான் மேற்கூறி குட்டியாக இருக்குது அப்புறம் எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஐம்பத்தொம்போது நாள் ஆகும் தன்னை தானே சுற்றுறதுக்கு வீனஸ் பார்த்திங்கன்னா இந்த சண்டை சுற்றி வரதுக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆகும் தானே சுற்றிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆக்சஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஆகும் எர்த்து நமக்கு நல்லாவே தெரியும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தன்னை தானே சுற்றுறதுக்கு வந்து ஒன் டே ஆகும் அங்கே ஒரே ஒரு மூண்டாக இருக்கும் மாஸ் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து சுற்றி வர சிக்ஸ் எயிட்டி செவன் டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எர்த்தும் சரி மாசும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன் டே தான் ஆகும் தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு ஒன் டே தான் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து எங்கே எவ்வளோ வந்து மாசில் இருக்குன்னா ரெண்டு இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து இன்னர் பிளானட்டாக ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜூபிட்டர் பார்க்கலாம் ஜூப்பிட்டர் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து பதினோரு வருஷம் பதினோரு மாதம் கிட்ட கிட்டே வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆனால் தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு வந்து நைன் நைன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ மூன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டோன் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்காகவும் தன்னை தானே வந்து சுற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டென் ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க எத்தனை மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து யுரேனஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகும் தனது தானே சுற்றுறதுக்கு செவன் செவன்டீன் ஹவர்ஸ் ஃபோர்டீன் மினிட்ஸ் ஸோ ஜஸ்ட் வந்து இதோட ட டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் மக்கப் பண்ணணும் இல்லை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நிமிட்டோனோம் அப்படின்னா அதுதான் வந்து இருக்கிறதே வந்து சண்ணை சுற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் அப்படிங்கிறது வந்து சன் காட் லைக் பார்த்திங்கன்னா சோல் அப்படிங்கிறது ரோமன்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சன் கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிலிம்ஸ் ஏரியா என்ன அப்படின்னா இதுதான் ஸோ இது என்ன அப்படின்னா எர்த்துக்கும் சன்னுக்கு முன்னே டிஃப்ரெண்ட் தூரம் இருக்குது பார்த்திங்களா அது எவ்வளோன்னு கேட்பாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாகிரஃபி லைக் பார்த்திங்கன்னா இப்போ ஜியாலஜி அப்படின்னா நம்ம வந்து இரத்தை பற்றி படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது ஜாமெண்ட்ரி நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா மெஷர்மெண்ட் எர்த்தோட மெஷர்மெண்ட்டு பார்க்குறது அப்படின்னு அர்த்தம் ஜியாய்டு அப்படின்னா எர்த்தோட ஷேப் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த பிளானட் பார்க்கலாம் ஸோ இப்போ வீனஸ் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வீனஸ் அப்படிங்கிறது மேற்கூரிக்கு பக்கத்தில் இருக்கா ஸோ அந்த வீனஸ் அப்படிங்கிறது வந்து எர்த்தோட ட்வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்து மாதிரி அது வந்து அதோடய சைஸு ஷேப்பு எல்லாமே அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்வின் அப்படிங்கிறாங்க எர்த்தோட ட்வின் அப்படின்னு அப்போ மேபி கொஷின் கேட்கலாம்ல பிலிம்ஸில் எர்த்தோட ட்வின் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்புறமா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்போ அது வீனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே ப்ளூட்டோவை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிளானட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி அடுத்து ப்ளூட்டோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து தன்னோட ஆர்பிட்லேருந்து வெளில போயிடுது லைக் அ ட்ராஃப் பிளானட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கவர் பண்ணிவிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு டிராஃப் பிளானட் அப்படிங்கிற மாதிரி மாதிரி அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த செலஸ்டியல் பாடிஸ் பற்றிலாம் படிக்கிறவங்க அதோட பற்றிலாம் படிக்கிறவங்க யார் அப்படின்னா ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆரியபட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆஸ்ட்ரானமர்னே சொல்லலாம் ஸோ இன்னொரு ஒரு மெயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான வந்து என்ன அப்படின்னா பிலும்ஸ்ல கேட்கலாம் அது என்ன அப்படின்னா எர்த் அப்படிங்கிறது எத்தனாவது லார்ஜஸ்ட் பிளானட்டுன்னு கேட்கலாம் ஸோ அது வந்து ஃபிஃப்த்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது வந்து ஜியாய்டு ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து நம்மளோட எர்த் இப்படி இருக்குது ஸோ மேலேருந்து நம்ம எரத்தை பார்க்கும்போது போது நமக்கு ப்ளூ கலரில் தெரியுதா எர்த் ஏன் அப்படின்னா அதில் வந்து தண்ணி தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குவான்டி வேறு தண்ணி தான் தண்ணி ஓஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது மூணில் ரெண்டு மடங்கு வந்து தண்ணி தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனாலே வந்து நம்ம இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து கொஷின் ஏரியா இருக்குது ஸோ இதுவுமே வந்து கொஷின் கேட்கலாம் ஏன்னா அப்படின்னா அந்த லைட் இருக்க பார்த்தீங்கன்னா சன்னு வந்து ஸ்பீடு நம்மளோட இடத்துக்கு வருதில்லை அந்த ஸ்பீடு அதோடய லைட் எமிட்டே எமிட் பண்ணுதில்ல அதோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அது வந்து இடத்துக்கு ரீச் ஆக எயிட் மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்டன்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூனை பத்தி பார்க்கலாம் ஸோ மூன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எர்த்தோட ஒரு சாட்டிலைட் ஒன்லி ஒன் சேட்டலை எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டிலைட் தான் இருக்குது அதுதான் மூன் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால தான் வந்து மற்ற செலஸ்டியல் பாடிஸை கம்பேர் பண்ணி இது பக்கத்தில் இருக்கணுன்றது நமக்கு தெளிவாக தெரியுது பிக்காக தெரியுது ஸோ அதையும் நம்ம நாமமிச்சிக்கணும் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் குவார்ட்டர் எர்த்தோட இதை கம்பேர் பண்ணும்போது எர்த்தில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன் குவார்ட்டர் அதையும் நாமச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பிலிம்ஸ் ஏரியாவில் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நமக்கும் மூனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இங்கேயிருந்து தூரம் நம்ம தெரியணும்ல த்ரீ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நாம வச்சுக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது பார்த்தீங்களா இரத்தை சுற்றி வர்றதுக்கு டுவெண்ட்டி செவன் டேஸ் ஆகுமா அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது தன்னை தானே சுற்றுறதும் அதே தான் அப்போ மூணு இதை சுற்றுறதும் அதே தான் அப்போ அந்த அந்த தானே வருது அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணணும் ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா மூன் வந்து அந்த நிலா இருக்குது இல்லை நிலா வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும் மூன்ஸ் தி எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாள் ஆகும்னா டுவெண்ட்டி செவன் டேஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அது நார்மலாக உங்களுக்கே தெரியும் நிலம் ஸ்ட்ராங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மூனோட சர்ஃபேஸில் வந்து கால் வச்சாரு அப்படிங்கிறது ஒரு பேசிக் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பாயிண்ட்லாம் அதுக்கப்புறம் இந்தியன் சேட்டிலைட்ஸ் வந்து என்னென்ன அங்கே ஸ்பேஸில் இருக்கு சில சம் சேட்டலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் ஐஆர்எஸ் அதுக்கப்புறம் எடு சாட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஸோ ஆஸ்ட்ராய்ட் அப்படிங்கிறது ரொம்ப டைனி பாடிஸாக வந்து நிறைய வந்து சண்டை சுற்றி வந்துட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ மோஸ்ட்லி இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்களா ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு இருக்கா ஸோ அந்த பக்கமெலாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஸோ இங்கே வந்து மாசுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் தானே ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது அப்போ கொஷின் கேட்பாங்க இல்லை இறத்துக்கும் மாசுக்கும் நடுவில் இருக்குங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் ஸோ அப்படி கிடையாது மாசுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளானட்டோட ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து ஞாபகம் அப்போ வச்சுக்கோங்க இது ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது மெத்துராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் என்னாகும் அப்படின்னா சூரியனை சுற்றிட்டு இருக்கோம் ஸோ அது என்ன பண்ணும் சில நேரம் வந்து அது எடுத்துக்கிட்டா அப்படியே முன்னாடி வர 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 கொஞ்சம் நேரத்தில் அதோட ஃப்ரிக்ஷன் ஏரில் படும் போது என்னாகும் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும் இப்படியே மேலேருந்து வந்து இந்த மாதிரி சுற்றி வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே எரிய ஆரம்பித்தோடனே ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து அந்த எரியிறது அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி தெரியும் பார்த்துருக்கீங்கல்ல ஸோ அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து மெத்ரோய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து எரிக்கல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஸோ அதுதான் ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம எர்த் இருக்குது ஸோ எர்த்தை சுற்றி நம்ம வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கும் சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில தான் வந்து மில்கிவே கேலக்ஸி இருக்குது அப்புறம் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கே வந்து ஒரு பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஜிரஃபியில் வந்து என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸில் வந்து சாப்டர் ஒன்று ஸோ அடுத்து வந்து நம்ம சாப்டர் டூ பார்க்கலாம் ஸோ இந்த நோட்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி மோர் தென் எனஃப் இதை தவிர வேறு எதுவுமே அதில் இம்பார்ட்டண்டாக எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நான் இதில் கவர் பண்ணிட்டேன் ஸோ சிக்ஸ்த்தில் வந்து இன்னி நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் போதும் வேறு எதுவுமே இல்லை ஜஸ்ட் வந்து பேசிக்காக தான் இருக்கும் எல்லாமே எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் அத்தனையுமே வந்து நான் இதில் கவர் பண்ணிவிட்டேன் ஸோ வேறு எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை நம்பி நீங்கள் இதை படிக்கலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு வந்து படிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க